ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஒய் செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் 10 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். மில்க் பவுடர் வச்சு மில்க் பேடா எப்படி செய்யலான்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மில்க் பேடா செய்கிறதுக்கே பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆன உடனே இதில் 1/2 கிளாஸ் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து 125 கிராம் சுகர். இது இப்போ சுகரை சேர்த்துட்டு இந்த மில்க்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி 1 கம்பி பதம் வந்த உடனே நம்ம வச்சுருக்கிற மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 250 கிராம். அடுத்த கொஞ்சம் மில்க் பவுடர் போட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ லாஸ்ட் உள்ள மில்க் பவுடரும் இது கூட கொட்டிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் போல் கெட்டியாகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இதை இன்னும் கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிவிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வந்த உடனே தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை ஆறின உடனே இது போல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது போல் ஸ்பூனால் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது போல் உருண்டையாக பிடிச்சிட்டு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது நடுவில் 1 பிஸ்தாப்பருப்பு வச்சிடலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம மில்க் பேடா ரெடி. இந்த மில்க் பேடாவை 10 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிஒய் செல்ஃப் சமையலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.